कलि प्रनिधि लक्षणैः कलितशाक्यलोकायतैः तुरुष्कयवनादिभिर्जगति जृम्भमानं भयम् प्रकृष्टनिजशक्तिभिः प्रसभमायुधैः पञ्चभिः क्षितित्रिदशरक्षकैः क्षपय रङ्गनाथक्षणात्। 22வது பத்தியம் ஸ்ரீ அபிதி ஸ்தபம். 21வது பத்தியத்தில் பிரதித ஹேதிபிஹி ஹேதிபிஹி பிரதய அப்படின்னு சொன்னார். நம்முடைய திருவாயுதங்களால் இயற்கையாக சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியை ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களில் நீரே வளர்க்க வேண்டும்னு பிரார்த்தித்தார். இப்போ அடுத்து பூசுரால்னு பூமியில் இருக்கக்கூடிய தேவர்களும் பிராமணர்களுக்கு ஒரு குறிப்பு உண்டு, சங்கேதம் உண்டு. அந்தனர்கள், அந்தனர் என்போர், அந்தனர் என்பர் அறவோர்னு திருக்குறள் வச்சனமும் இருக்குது. அந்த இடத்துல அறவோர்னு சொன்னால் கருணையை உடையவர்கள் தாத்பரியம். அந்த இடத்துல கருணைக்கு என்னன்னு கேட்டால் ஹிம்சை பண்ண மாட்டா யாரையும். அதுக்கு தாத்பரியம்னு கேட்டால் தர்மம். அப்போ தர்மத்தை உடையவர்கள் அந்தனர். அந்த அந்தனர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பார்த்துட்டாலே தர்மமானது ரட்சிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை. அப்போ ரட்சிக்கப்பட்ட தர்மமானது ரட்சிக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, ரக்ஷிதா தர்மஹ ரக்ஷதின்னு அர்த்தமாகுது. அப்போது இந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் துருஷ்க யவனாதிகள்லாம் படையெடுத்தப்போ ஒரு பக்கம் ரங்கநாதரை காப்பாற்றுறதுக்காக அவருடைய மூர்த்தியை இகழ பண்ணிட்டு போனவாக இருக்க, இன்னொரு பக்கம் நிறைய பேரை அந்த மிளைச்சர்களுடைய படையானது அழிச்சு கொண்டிருக்கா. நிறைய பேரை, நிறைய துஜாலே தம்முடைய உயிரை விட்டுருக்கா. இது சரித்திரம் சொல்கிறது. அவள் அப்போ நிறைய பிழைத்து இருந்தவர்களுக்கும் நிறைய பயம் இருந்திருக்கும். திரும்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு போகலாமா வேண்டாமா, போனாலும் உயிர் பிழைக்கிறது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய தர்மத்தை அனுஷ்டிக்க முடியுமா முடியாதான்ற பயம், இப்படி மேலே பலவிதமான அவளுக்கு ஒரு பயம். சுவாமி இந்த 22வது பத்தியத்தில் ரங்கநாதனிடத்தில் பிரார்த்திக்கிறார். அப்படி இந்த க்ஷிதி திரிதஷ ரக்ஷகைகின்னு பதம் போட்டிருக்கார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த அந்தனர்கள் இருக்காளே, அவளை காப்பாற்றணும், அவளை காப்பாற்றணும். அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பயத்தை உம்முடைய ஐந்து ஆயுதங்களால் நீர் க்ஷணமாத்திரம் உடனேயே போக்க வேண்டும், ஒழித்து அருள வேண்டும்னு இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த பத்தியத்தில் ரங்கநாத தான் இங்கே சம்போதன பதம். சம்போதன பதமானது ரங்கநாத. ரங்கநாத க்ஷபய, க்ஷபயன்னு சொன்னால் இது போக்கடி அப்படின்னு அர்த்தம், ஒழித்து அருள் அப்படின்னு அர்த்தம். அது மத்தியம புருஷ ஏகவச்சனம் லோட்லக்காரம். இது பிரார்த்தனா செய்ய வேண்டும். எதை அப்படின்னு கேட்டால், எதை ஒழிக்க வேண்டும் கேட்டால் பயம். அந்த பயம் எப்படி இருக்கு கேட்டால் ஜிரும்பமானம் பயம். ஜிரும்பி தாத்துக்கு மலர்தல், விரிதல், பெருகுதல் அர்த்தம். கியாதி சுபா ஜிரும்பத்தேன்னு தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி பயன்படுத்தியிருக்கார். அந்த ஸ்தோத்திரத்தை நித்தியம் பாராயணம் பண்ணுறவருடைய புகையானது 10 திசைகள்லையும் பரவும் அப்படின்னு அங்கே அர்த்தம். இந்த இடத்துல ஜிரும்பமானம், ஜிரும்பத்தேன்னு ஆத்மே பதம். ஜிரும்பமானம் அப்படிங்கிறது கண்டினியூஸ்னஸை குறிக்கிறது, ஷானச்சி பத்தியம் சொல்லுவோம். பயத்துக்கு இது விசேஷனம். அப்போ லோகத்தில் வளர்ந்து வருகின்ற அல்லது பெருகுகின்ற பெருகி வருகின்ற பயம், அந்த பயத்தை த்விதீய பக்தி ஏகவச்சனம் க்ஷபய. எப்படி பிரசபம் க்ஷபய, பிரசபம் ஹரந்தி அப்படின்னு சொல்லுவா. இந்த விஷயங்களில் நம்முடைய இந்திரியங்களை பிரசபம் ஹரந்தி அப்படியே இழுத்துட்டு போகிறது வலுக்கட்டாயமாக, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் பலாத்காரம்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே பிரசபம் க்ஷபயம்னு சொன்னால் பலாத்காரமாக பலத்தை செலுத்தி ஒழித்து அருள். அட்வர்ப் இது. க்ஷணாத்துன்னு சொன்னால்
ஒரு க்ஷணத்திலேயே க்ஷணப்புயல் அப்படின்னு அர்த்தம். டிலே இல்லாமல் உடனே. எப்படின்னு கேட்டால் பஞ்சபிஹி ஆயுதைஹி. பஞ்சபிஹின்றது பஞ்சசப்தத்துடைய திருத்தியாபக்தி பகுவச்சனம் 3-3 சொல்லுவோம். ஆயுதைக்கு அது விசேஷனம். ஆயுதைஹி அப்படிங்கிறது திருத்தியாபக்தி பகுவச்சனம். ஆயுதங்களால், ஆயுதங்களால் எத்தனை இல்லது எப்படிப்பட்டவன்னு கேட்டால் அந்த பஞ்சாயுதங்களால். பஞ்சாயுதம்னு சேர்த்து எழுதலாம். பஞ்சாயுதம் என்னென்ன அது கலெக்டிவ் ஆகிடும். அதை வந்து நம்ம அது சமஸ்தபதமாக போட்டால் இல்லை தனியாக போட்டால் நம்பரை வெளில எடுத்து விசேஷமாக போட்டுடலாம். அப்போ பஞ்சபிஹி ஆயுதைஹி அப்படி ஆகிடுது. இவைகள் என்ன பண்ணக்கூடியவை, இவளுக்கு என்ன சாமர்த்தியம் இந்த ஆயுதங்களுக்குன்னு கேட்டால் க்ஷிதி திரிதேச ரக்ஷகைஹி. க்ஷிதினா பூமி, திரிதேசால்னு பூமியில் இருக்கக்கூடிய சுரர்கள், பூசுரர்கள் அல்லது தேவர்கள்னு வச்சுக்கலாம், அந்தணர்கள். ரக்ஷகைஹி, அவர்களை காப்பாற்றுபவைகளாக இருக்கக்கூடிய இந்த 5 ஆயுதங்களால்னு தாத்பரியமாச்சு. அப்புறம் அவைகளுக்கு எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னு கேட்டால் பிரகிருஷ்ட நிஜசக்தி பிஹி. பிரகிருஷ்டம்னாலே ரொம்ப ஏத்தம், ஏத்தமுடையதுன்னு அர்த்தம். மிக்க மிகுதியான சக்தியை உடையவைகளாய் அப்படின்னு அர்த்தமாக இருக்கப்போ. அப்போ பிரகிருஷ்ட நிஜசக்தி பிஹி க்ஷிதி திரிதஷ ரக்ஷகைஹி பஞ்சபிஹி ஆயுதைஹி. இப்படி இந்த உம்முடைய திருவாயுதங்களால் கணப்பொழுதில் வளர்ந்து வருகின்ற அல்லது பெருகி கொண்டிருக்கிற பயத்தை போக்கடிக்க வேண்டும். நீர் போக்கடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டார். எங்கு இந்த பயம் இருக்கிறது, எப்படி இருக்குன்னு கேட்டால் ஜெகத்தினே போட்டுட்டார். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் கூட அப்போ பாரத தேசம் முழுக்கவே ஒரே கோலாகலமாக இருந்தது. ஜெகதி, ஜெகத்தினுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம். உலகில் எவர்களால் இந்த பயமானது ஏற்பட்டதுன்னு கேட்டால் அப்போது துருஷ்க யவனாதிபிஹி. துருஷ்க அவெல்லாம் அங்கேருந்தா வந்தா, ஆனால் அந்த தர்க்கின்னு சொல்லும்போது அந்த துருஷ்க யவன ஆதி எக்ஸெட்ரா எட்டால் ஆதிபிஹி, அது இக்காரந்தமாக போய்டுறது. துருஷ்க யவனாதி இக்காரந்தமாக போய்டுறது. அப்போ ஹரிபிஹி மாதிரி அவர்களால், அந்த துருக்கர் யவனர் முதலியோர்களால் அப்படின்னு அர்த்தமாகிறது. அவர்களால் அவெல்லாம் மேலும் வேறு யார் இருக்காங்கிட்டா கலித சாக்கிய லோகாயதைஹி. இவெல்லாம் கூட்டு சேர்ந்துட்டா உயிக்கப்பட வேண்டியது சனாதன தர்மம். அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் இருக்காலோ அவனை கூட சேர்ந்துட்டா. கலித்தர்னு அவளுக்கு பௌத்தர்களுக்கு பெயர். கலித சாக்கியன்னு சொன்னால் பௌத்தர்கள், லோகாயதான்னு சொன்னால் சார்வாக்கர்கள். மறுபடியும் அவர்களால், அவர்களோட சேர்ந்துட்டு அல்லது அவர்களால் தனியாக ஏற்பட்டது, இவர்களால் ஏற்பட்டு ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இன்னும் பயமானது ஏற்பட்டது. இவெல்லாம் எப்படி இருக்காங்க கேட்டால் கலி பிரணிதி லக்ஷணைஹி. கலிபுருஷன் வந்து தன்னுடைய வேலையை காண்பிக்கிறதுக்காக இவள் அமைச்சா மாதிரி, கலியினுடைய ஒற்றர்கள் மாதிரி அல்லது கலியினுடைய பிரதிநிதிகள் மாதிரி இவெல்லாம் இருக்கலாம். ஏன்னா கலிகாலத்தில் சொல்லச்சு பசுவானது நிற்கிறது சிரமப்படுறது. தர்மம்ன்ற பசு 4 காலம் நிற்கணும்னு சொல்கிறப்ப அது கால்கள்லாம் க்ஷீணமாகி 1 காலம் நிற்கிறதுன்னு சொல்லுவாள். எதனாலும் கேட்டால் இப்படிப்பட்டவர்களால். அப்போ கலி என்ன பண்ணுறான்னு கேட்டால் இவாள்லாம் தன்னுடைய பரிவாரம் மாதிரி இவாள்லாம் அமைச்சிருக்கானா, அதான் லக்ஷணைஹி. லக்ஷணம்னா அதுக்கு அடையாளம் மாதிரி இருக்கா இவாள்லாம். அப்போ கலி பிரணிதி லக்ஷணைஹி கலிதசாக்கிய லோகாயதைஹி துருஷ்க யவனாதிபிஹி ஜெகதி ஜிரம்பமானம் பயம். அது அப்படியே அன்பயமாகவே ஸ்லோகமே அமைஞ்சிருத்த இடத்துல. அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா அன்பயத்தை ரங்கநாதா கலி பிரணிதி லக்ஷணைஹி கலித சாக்கிய லோகாயதைஹி துருஷ்க யவனாதிபிஹி ஜெகதி ஜிரம்பமானம் பயம் பிரகிருஷ்ட நிஜசக்திபிஹி க்ஷிதி திரிதஷ ரக்ஷகைஹி பஞ்சபிஹி ஆயுதைஹி க்ஷணாத்து வசபம் க்ஷபய. ரங்கநாதா, ரங்கநாதனு திருவரங்கர தெம்பெருமானு கலி பிரணிதி லக்ஷணைஹி, கலியின் கலிபுருஷனுக்கு பிரதிநிதி மாதிரி இருக்கக்கூடிய இவர்களால். அவ யாரும் கேட்டால் கலித சாக்கிய லோகாயதைஹி. கலித்தன்னு சொன்னால் இன்னொரு அர்த்தமானது கவுண்டன் அப்படின்னு வரும். அதாவது நிறைய பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம். சாக்கிய பெயர்களும் சமணர்களும்னா பிரபந்தத்திலையும் எடுக்கிற ரெஃபரன்ஸு.
அப்போ சாக்கியன்னு சொன்னால் சாக்கியன்னு சொன்னால் அது பௌத்தர்களை குறிக்கிறது. லோகாயத்தானது சார்வாக்கரை குறிக்கிறது. லோகாயத்தைஹி இந்த மூணு சேர்த்ததுனால அது திருத்தியா பகுவச்சனமாயிடுது. அவர்களாலும் துருஷ்க யவனாதிபிகி துருக்கர் யவனர் முதலியவர்களாலும் ஜகதி இந்த ஜகத்தில் ஜிரம்பமானம் பயம் நன்னா ஓங்கி வளரக்கூடிய அந்த பயத்தை பிரகிருஷ்ட நிஜசக்தி பிகி மிக்க சக்தி உடையனவாய் இருக்கக்கூடிய க்ஷிதி திரிதச ரக்ஷகைஹி அந்தனர்களை காப்பதில் காப்பதே காரியமாக கொண்டவைகளால் பஞ்சபிகி ஆயுதைஹி ஐந்து திருவாயுதங்களால் க்ஷணாத்து க்ஷணப்பொழுதில் பிரசபம் க்ஷபய பை ஃபோர்ஸ் பலாத்காரமாக நீ இந்த பயத்தை போக்க வேண்டும் அப்படிங்கிறது தாத்பரியமாச்சு. இந்த என்னன்னு கேட்டால் பயமானது பரவி இருக்கு யாராலும் கேட்டால் இந்த கலி பிரணிதி லட்சணான்னு சொன்னால் அந்த கலி புருஷனுக்கு பரிவாரம் மாதிரி இருக்கக்கூடிய சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கொண்ட பௌத்த சார்வாக்கர் அப்புறம் துருஷ்க யவனாதிகள் இவர்களால் பரவி இருக்கக்கூடிய பயத்தை நீ போக்க வேண்டும்னு தாத்பரியம் இந்த 22வது பத்தியத்துக்கு.